அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கல்வி தொடர்பான அனைத்து தகவல்களும் இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இப்போதான் 10th+2 இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சுது. அடுத்தடுத்து என்னென்ன குரூப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற தேடல்கள்லாம் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. நீட் தேர்வு நடந்துட்டு இருக்கு, யூபிஎஸ்சி தேர்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்வுகளுக்கெல்லாம் வந்து மாணவர்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இதை முடிச்சு அடுத்து என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் பெரும்பாலான மாணவர்கள் நம்மளுடைய இலக்கு என்ன, நம்மளுடைய குடும்பத்தினுடைய நிலை இப்படி இருக்கு, நம்ம வந்து ஒரு டிகிரி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எடுத்த உடனே நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வருமா, நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் உலகளாவிய வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு துறையை இங்கே அறிமுகப்படுத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். சேஃப்டி மேனேஜ்மெண்ட், குறிப்பாக நம்ம ஊரில் நமக்காகவே பிரத்யேகமாக இதற்கென்றே ஒரு தனி கல்லூரியை உருவாக்கி சிறப்பாக இயக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் இந்த துறையில் சமமான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத உணர்த்தும் விதமாக பெண்களுக்கான ஒரு தனி கல்லூரி அப்படின்ற முயற்சியும் எடுத்து வச்சிருக்காங்க. IIPHS கல்லூரி, அந்த கல்லூரியினுடைய தலைவர் திரு முருகானந்தம் அவர்கள் தான் இங்க நமக்காக காத்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எங்க பார்த்தாலுமே வந்து சேஃப்டின்றது ரொம்ப அவசியம்ன்றது உணர்ந்துட்டாங்க. கொரோனா அப்படிங்கற இந்த தாக்குதல் மூலமாவே நம்மளும் பாதுகாப்பா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்க. சாதாரண மக்களே உணர்ந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது தொழிற்சாலைகள்ல ஒரு பொருளை உருவாக்கக்கூடியவங்க இனிமேல் இங்க வேலை செய்யணும் அப்படின்னா எந்த அளவுக்கு சேஃப்டி அவசியம் அப்படிங்கறத இன்னும் நல்ல திட்டமிட ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதனால இந்த துறையின் மேல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இன்னும் எந்த அளவுக்கு அதிகம் மாணவர்களுக்கு முதல் கேள்வியே மிக சிறப்பான கேள்வி. அதாவது மேடம் கேட்டாங்க, இப்போ வந்து எல்லா தொழிற்சாலையும் முக்கியத்துவம் அப்படின்னு. இப்போ கொரோனா வந்தப்ப பார்த்தீங்கன்னாக்க எல்லா மக்களையும் டாக்டர் காப்பாற்றலை, அவ்வளோ டாக்டர் நம்ம இந்தியாவிலும் இல்லை. அவ்வளோ மக்களையும் காப்பாற்றின யார் அப்படின்னாக்க அரசாங்கம் கொடுத்த அறிவுரை. என்ன அறிவுரை? ஸ்டே அட் ஹோம், உங்கள் நீயே பாதுகாத்துக்குங்க. அப்போ இந்த எல்லாத்தையும் ரயிலை முடக்கியாச்சு, பஸ்ஸை முடக்கியாச்சு, ஃப்ளைட்டை முடக்கியாச்சு, ஃபேக்ட்ரி, பள்ளிக்கூடம், கோயில், இறைவன் குடியிருக்க கோயில் கூட முடியாச்சு. இந்த உலகத்தில் கோயிலை கூட முடியாச்சு. அப்போ கடவுளுக்கே ஒரு, அப்போ கடவுளுக்கு யார் காபத்து? இறைவன் குடியிருக்கிறது கடவுள், அதாவது சாமி தரிசனம் கூட கிடையாது. கடவுளே பார்க்கணும்னா எல்லாத்தையும் எதை மூடலை? எல்லாத்தையும் முடியாச்சு. ஏன் மூடினாங்க? அப்போ எது முக்கியம் இந்த உலகத்தில்? டாக்டரே இவ்வளோ பேர் இவ்வளோ மக்களை காப்பாற்ற முடியல. அப்புறம் மக்கள் அவங்கவுங்களே அவங்களும் காப்பாற்றிக்கணும். அப்போ மூலதனம் என்னங்க? மனிதனுடைய உயிர். மனிதனுக்கு உயிருக்கு பிறகு தான் இங்கே தொழிற்சாலை, பணம், படிப்பு, ஸ்கூலு, காலேஜ் எல்லாத்தையும் முடியாச்சு. எதுவுமே இங்கே தேவையில்லை. உயிரை கம்பேர் பண்ணும்போது இதை விட விலை உயர்ந்த ஒரு பொருள் இந்த உலகத்தில் இல்லை. இருக்கிறதே பெரிய வளம் பால் வளமாக, கனிம வளமாக, நீர் வளமாக, நில வளமாக, இப்படி ஏற்றாமல் மண் வளமாக, இப்படி எல்லா வளத்தையும் தூக்கி வச்சால் ஒன்லி மனித வளம் மட்டும்தான். அதனால தான் எல்லா அரசாங்கமும் டோட்டலாக என்ன பண்ண, லாக்டவுன் ஃபார் என்டையர் வேர்ல்டு, உலகத்தையே மூடிட்டாங்க. நீ ஒன்றும் செய்யணும், நீ வீட்டிலே இரு, நீ வீட்டில் உயிரோட இருந்தால் மிகப்பெரிய சொத்து மனுஷன் தான், அந்த பூமிக்கு மிகப்பெரிய சொத்து. அந்த மனிதனோட உயிரை பாதுகாக்கிறது தான் அந்த சேஃப்டி ஆஃபீஸரோட வேலை. அதனால தான் நிறுவனங்களில் வந்து அதிகமான பார்த்திங்கன்னா குண்டூசி தயாரிக்கிற கம்பெனிலேருந்து மேலே குண்டு போடுறாங்கல்லையா, அணுகுண்டு போடுறாங்களே, அந்த கம்பெனி வரைக்கும், சேட்டலைட் கம்பெனிக்கு, பெரிய கம்பெனி வரைக்குமே சேஃப்டி ஆஃபீஸருக்கு முதன் முக்கியத்துவம் தர்றது காரணம் அப்படின்னா, மனித அதாவது உயிரையும் உடமையிலும் சேர்த்து மட்டும் இல்லை, இந்த உயிரும் உடமையும் எங்கே இருக்குது, பூமியில் இருக்குது, அந்த பூமியும் சேர்த்து பாதுகா, சுற்றுச்சூழலை சேர்த்து பாதுகாக்கூடிய ஒரு 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 பொறுப்பான ஒரு படிப்பு தான் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. அதான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதனால தான் படித்த உடனே வேலை, படிக்கும் போதே வேலை, உயர்வான சம்பளம் இல்லை. காரணம் வந்து என்ன, அவங்க செலக்ட் பண்ணது பல துறைகளில் வேலை. ஏன்னா எல்லா துறையும் பூமியில் தான் இருக்குது, எல்லா துறையிலும் மனுஷன் தான் வேலை பார்க்க, எல்லா துறையிலும் உயிர் இருக்குது. ஸோ அதனால் எல்லா துறைகளிலுமே அடிப்படை வந்து அந்த ப்ராடக்ட் எடுத்து நிறையா சேல்ஸ் பண்ண பணம் சம்பாதிக்க நோக்கம் இல்லை, அங்கே உள்ள மக்கள் பத்திரமா வேலை பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் சேஃப்டிக்கு படித்தா ஏன்டா வேலை கிடைக்குது அப்படின்னா காரணம் நிறையா தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் நான் ஒன்றும் வேறு வேறு விதமாக புதுசு புதுசாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி விளக்கி விளக்கி சொல்கிறேன். அரிசி தான் இன்றைக்கி தோசை சாப்பிட்டு மறுநாள் இட்லி சாப்பிட்றோம், அடுத்த அதே அரிசி ஊத்த மாதம் வரோம், தோசை ரவுண்டு தான், ஊத்தப்பம் ரவுண்டு தான், எல்லாம் ரவுண்டு ஆப்பம் ரவுண்டு தான். வெரைட்டி வெரைட்டாக சாப்பிட்றோம், கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டி டேஸ்ட் மாறுது. அது மாதிரி உங்களுக்கு புதுசு புதுசாக சொன்னதான் நான் திரும்பி சொல்கிறேன், ஆனாலும் உங்களுக்கு புரியுதுமா மாறி மாறி சொல்றோம், நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா சார். இப்ப கோர்ஸ் தேர்வு செய்யறவங்களை வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம். பொதுவா இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு பக்கத்திலேயே நிறைய பார்லர்லாம் இருக்கும், ஆனா அதெல்லாம் விட்டுருவாங்க. தனக்குன்னு இந்த இடம் தான் தரமா இருக்கு, கிளீனா இருக்கு, நீட்டா இருக்குன்னு தேடி போவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் எதுக்கு இவ்வளவு தூரம் அலைஞ்சுக்கிட்டு பக்கத்திலேயே இருக்காங்கல்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கூட பார்க்க மாட்டாங்க, போயிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரிதான் இப்ப வந்து இந்த கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்யறதும் அப்படிதான் இருக்கு. பக்கத்துல இருக்கு, நான் இந்த பக்கம் பார்த்தேன், சேஃப்டின்னு குறைவா இருக்கு,
இருக்கு. சேஃப்டின்ற நேம் பார்த்தேன், அது வந்து சார் கூட சொல்லியிருக்காரு இந்த சேஃப்டியில தான் வாய்ப்பு இருக்குன்னு. பக்கத்திலே இருக்கே பையனை சேர்த்து விட்டுலாமே, பொண்ணை சேர்த்து விட்டுலாமே அப்படின்னு தேர்வு செய்யறாங்க. இதை வந்து நீங்க எப்படி இந்த நிலையை மாத்தணும், சரிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதற்கான நிகழ்ச்சி அது கல்வி 360 புதுகத்துல மற்றும் வேந்த தொலைக்காட்சியில மாதிரி நிறைய நிகழ்ச்சி பேசிட்டு இருக்கேன். அப்படின்னாக்க பார்த்தோடனே ஒரு சினிமா பார்க்குற பொழுதுபோக்கு சினிமா பார்த்தா கூட பிகினிங்லேருந்து ஒரு படம் ஒரு அது கதை தான், அது என்டர்டைன்மெண்ட். பொழுதுபோக்கு சினிமா கூட ஆரம்பத்துலேருந்து கடைசியில் வணக்கம் போட்டோம் அப்படி நின்று எந்திரிச்சுட்டு பார்க்க நகர மாட்டேங்கிறான். அப்போ முழுமையாக இந்த மாதிரி ஒரு சேஃப்டி படித்தா வேலை உண்டு, உடனே சிபார்சனாக கிடைக்கும். அதில் விட அது எங்கே படிக்கலாம், அது எப்படிப்பட்ட படிப்புன்னு பெட்ரோல் மத்தியில் விழிப்புணர்வு கண்டிப்பாக வரணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பார்க்குறலாம் பார்த்தீங்கன்னா பயிரும் பச்சை கலர் தான் இருக்கும், அதில் அந்த பயிரை கெடுக்கிற கலையும் அந்த பயிர் நடுவு தான் இருக்கும், அதுவும் பச்சை கலர் தான் இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. இந்த விவசாயிகள் என்ன பண்ணுறீங்கன்னாங்க, நிறையா விவசாயம் தான் பண்ணுறாங்க. நம்ம யூரியா பொட்டாஷு ஃபேக்டர் ஏதோ ஒன்று போடுறோன்னு வச்சுக்கலாம், சம்ம ஃபெர்டிலைசர் வந்து உரத்தை அள்ளி போடும்போது அந்த உரத்தை என்ன பண்ணால் பயிர் சேர்ந்து சாப்பிடும், சேர்ந்து சாப்பிட்டு கலையோடு சேர்ந்து வளரும். அது மாதிரி தான் இங்கே தரமான கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கும்போது, இப்போ நான் சொன்ன மாதிரி யூபிஎஸ் யூனிவர்சிட்டி டேராடூன், நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் நாக்பூர், அடையாரில் இருக்கக்கூடிய ரீஜனல் லாபர் இன்ஸ்டியூட் ஆர்எல்ஐ அடையாரில் இருக்கக்கூடியது, விருகம்பாக்கம் ஐஏபிஎச்எஸ் கல்லூரி, சுவாக்குடியில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி ரீஜனல் இன்ஜினியர் காலேஜ், புதுக்கோட்டையிலேருந்து கல்வியை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தின எல்லா கல்வியும் சேஃப்டியில் ஒரே இடத்துல இருக்க ஐஏபிஎச்எஸ் கல்லூரி, கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் யூனிவர்சிட்டி, இது போன்ற கல்வி நிறுவனங்கள் இருந்தால் கூட கலை மாதிரி ஆங்கங்கே என்ன பண்ண அப்படின்னாக்க, அதாவது ஏதோ சேஃப்டி படித்தா இந்த மக்கள் மத்தியில் ஒரு பொது முழுமையான விழிப்புணர்வு இல்லை. பேரண்ட்ஸ் ஏதோ நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி பக்கத்தில் சேஃப்டி சார் டிவியில் சொன்னாங்களே, அந்த பக்கத்தில் சேஃப்டி இன்ஸ்டியூட் சேர்த்துருவோம், ஃபீஸும் அதை விட குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஆனால் பழமொழி சொல்கிறோம் காசுக்கேற்ற தோஷம்னு சொல்கிறோம், ஃபீஸு குறைவு இல்லை பக்கத்தில் இருக்குது, ஏன் இவ்வளோ சிரமத்தை மேற்கொள்ளணும். இந்த காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பயிர் இல்லை, பயிர் ஒரு வருஷத்தை முடிக்கிறதுக்கு அதை சொல்லுவாங்களே, 3 மாதத்துக்கு நெல், 1 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு மூங்கில், பல வருஷத்துக்கு கல்வி அப்படிங்களா. அது மாதிரி கொஞ்சம் நீங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணீங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஏன் பார்க்கணும்னு சேஃப்டி ஒரு ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. ஒரே நம்ம திருச்சி போகணும், நம்ம தஞ்சாவூர் போகணும், போனோம் தஞ்சாவூர் போனோம், தஞ்சாவூர் போகிற வரைக்கும் கல் மண் கார் கோலா எல்லாத்தையும் பார்த்துட்டே போகணும், அவ்வளோ பிரயாணம் இருக்குது. அது மாதிரி இது வாழ்க்கை பண்ண வழிபயணம் இல்லை. அதனால் இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு விழிப்புணர்வு வேணும்னாக்கா சேஃப்டி படித்தா வேலை கிடைக்கும், ஆனால் அது எந்த கல்லூரியில் படிக்கும், இந்த மாதிரி தரமான இது மாதிரி தரமான கல்லூரியில் படிங்க. பர்டிகுலராக நீங்கள் இந்த கல்வியை வந்து ஐஏபிஎஸ் தான் இந்தியா கொண்டு வந்துச்சு அதனால் நீங்கள் இங்கே ஐஏபிஎஸ்சில் படிங்க அப்படின்னு சொல்லவில்லை. இது மாதிரி தரமான கல்லூரி நான் பல கல்லூரிகள் சொன்னால் அது மாதிரி தரமான கல்லூரியில் படிங்க. ஒரு கேரளாலேருந்து கேட்டார் நீ கொச்சிலே எப்படி எதுக்கு இங்கே வருவீங்க, இது வழிகட்டுதல், இது வணிகம், இது வந்து வணிக நேரம் இல்லை சரிங்களா. தொடர்ந்து பாருங்க. ஓகே சார், இப்போ நம்ம இத்தனை கல்லூரிகள் சொன்னீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய தரமான கல்லூரிகள் இங்கே கூட போய் நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதில் இப்போ புதிதாக ஒரு கல்லூரியை இணைக்கிறீங்க, அது வந்து ஒரு பிரத்யேகமான கல்லூரி, அதை பற்றியும் அது வேர்ல்டுல இந்தியாவிலே முதன் முதனாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அறிமுகப்படுத்துனாங்க. இவங்களுக்கு வந்து 3 கோரிக்கை வச்சாங்க, என்னென்னா பள்ளி மாணவர்களுக்கு வச்சுருக்காங்க அந்த கோரிக்கை, பள்ளி மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே வந்து சேஃப்டியை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். நிறைய மாணவர்கள் வந்து 2-வீலர் ஆக்சிடென்ட், உலகத்திலே அதிகமாக 2-வீலர் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள், அது குறிப்பாக தமிழக இளைஞர்கள். அது மட்டும் இல்லை, இப்போ கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொரோனா அப்படின்னாக்க இந்த வைரஸ் மட்டும் இல்லை, அதில் எலக்ட்ரிக்கில் ஷாக் அடிச்சு போகிறாங்க, இல்லை கிரேன் கீழே விழுந்துருது, பாத்ரூமில் வலிக்கி விழுந்துறாங்க. நீங்கள் ஆர்த்தோ டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அங்கே வயசானவங்க இருப்பாங்க, என்ன காரணம், பாத்ரூமில் ஸ்லிப்பாக எழுதுறது தான். ஸோ அது மாதிரி இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா புதுசாக IIPHS கல்லூரி தான் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதை இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சேஃப்டி காலேஜ் அப்படின்னு பிரத்யேகமான காலேஜ், ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எல்லா கோர்ஸும் சேஃப்டியில் ஒன்றா இருக்க காலேஜ். அதே மாதிரி இப்போ இதோட என்ன பண்ணுறேன்னாக்கா வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு, இது இந்தியாவுக்காக வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு பெண்களுக்கான சேஃப்டி கல்லூரி, பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக படிக்கக்கூடிய, அதில் நோ ஜென்ட்ஸ், ஒன்லி வந்து பெண்களுக்கான உமன்ஸ் காலேஜ் வந்து ஐ மீன் இந்திரா காந்தி காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒன்லி ஃபார் உமன் அப்படின்னு ஒரு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொரோனாவால் இந்த வருஷம் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகாதவங்களுக்கு, ஆனாலும் இந்த வருஷமே ரிசர்வ் ஐ மீன் அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நோ ஃபீஸ். சூப்பர். இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இதில் வந்து இதனுடைய சிறப்புகளை தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கென்றே பிரத்யேகமா இந்த கல்லூரியை வந்து உருவாக்குறாங்க, உலக அளவில் முதல் இடம் நம்ம தான் வந்து இதை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன தகுதிகள் வேணும், எப்படி இதில் படிக்கலாம், எனக்கு இதில் வாய்ப்பு இருக்கா, இப்படி உங்களுக்கு 1000 சந்தேகங்கள் இருக்கும். இந்த சந்தேகங்கள்லாம் நீங்கள் இந்த லைவ் ஷோக்கு கால் பண்ணி கேட்கலாம். 0444-96-9565. இந்த எனக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு நம்ம அடுத்த வருஷம் தான் வந்து இது தயாராகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போவே என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிருக்கா இல்லை இப்போவே அட்மிஷன்ஸ் நம்ம இப்போவே அட்மிஷன் போகிறோம்னா இப்போவே அந்த இந்த வருஷம் அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயருக்கு பெண்களுக்கு அப்போ ஆண்களோட அதிகமாக பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறாங்க இல்லையா,
ஃபைனலாக இந்த செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் போகிறவங்களே போய் அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. IIPHS விருகம்பாக்கம் கல்லூரி தான் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு இது என்னென்னா, நீங்கள் படித்து முடிஞ்சு ஜாபுக்கு போன பிறகு அப்படி ஒரு ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு ஒரு இதுனா, பட் நாமினல் ஃபீஸ் வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸு அந்த எக்ஸாம் ஃபீஸ் அதெல்லாம் கண்டிப்பாக அது மட்டும் நம்ம பே பண்ணிடணும். மற்றபடி அவங்க நீங்கள் நேற்றே சொல்லியிருந்தீங்க அவங்க சம்பாதிக்கும் பொழுது அவங்களுக்கே மனம் இருந்ததுன்னா அவங்களுடைய அந்த முதல் மாத சம்பளத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கார் ஓசி வாங்கி போனால் பெட்ரோல் நாங்கள் போட்டுக்கணுமா இல்லையா, அதையும் உங்கள்கிட்ட போட்டு சொல்லி கேட்க முடியுமா? அதே மாதிரி தான் வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ பெண்களுக்கு வந்து அடுத்த வருடம் தான் இந்த கல்லூரி உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் பெண்கள் இந்த துறையில் இருந்துட்டு தான் இருக்காங்களா? அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு, சேஃப்டி அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பெண்களுடைய பாதுகாப்பு அவசியம் இல்லையா, அதை பற்றியும் சொல்லுங்கள் சார். இப்போது ஐடி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிக்கையில் பார்க்குறோம், மீடியாக்களில் பார்க்குறோம், என்ன பண்ணாக்கா நியூஸ் பண்ணி நிறைய கேசஸ்லாம் ஆகுது. இரவு ஒரு போயிட்டு ஒரு பெண் வந்து நைட்டு 10 o'clock அங்கே ஒரு ஐடி கம்பெனியில் அங்கேருந்து வரதுக்கு 11 மணி கிளம்பி வரும்போது அந்த பெண்களுக்கு வந்து பல வகையில் மீன் மேன்மேட் ஹசார்ட்ஸ் சொல்லுவாங்க, பிற மனிதர்கள் மூலயமா வரக்கூடிய ஆபத்து மேன்மேட் ஹசார்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும், நைட்டு வந்து ஒர்க் பண்ணும்போது ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும். பொதுவாகவே பறவைகள் பார்த்திங்கன்னா கிராமங்களில் சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. நம்ம வந்து செயற்கையான ஒரு லைட்டை போட்டுக்கிட்டு அதில் நைட்டு படிக்கிறது, நைட் ஒர்க் பண்ணுறது, பணங்கிற ஒன்றுக்காக பொருளாதாரங்கள் ஒன்றுக்காக பண்ணும்போது என்ன நிறைய ஆண்கள் இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் ஹார்மோன் சேஞ்ச் நிறைய உண்டாகும். நீங்கள் ஒரு நைட்டில் தூக்க முடிச்சிங்கன்னா நாலு நைட் தூங்க நாலு பகலில் தூங்கினாலும் ஈக்குவல் ஆகாது. இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நைட் ஹவுஸ் பண்ண மனிதனால் சக மனிதனால் மட்டும் இல்லை அவங்க உடம்புனாலே அவங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்ச் நிறைய உண்டு, என்ன பண்ணுவாங்க ஃபியூச்சரில் நிறைய அவங்க டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், முடி கொட்டும், நிறைய உடல் உபாதைகளாக வரும். இப்போ சேஃப்டி படிக்கிற பெண்களுக்கு ஒன்லி டே ஷிஃப்ட் தான், மார்னிங் 10 மணிக்கு போனாங்களா ஈவினிங் 5 மணிக்கு வந்தாங்களா, அதுதான். இன்னொரு பெரிய சிறப்பு அப்படின்னாங்க, ஒரு கம்பெனிலேருந்து யார் வெளியில் போனாலும் சேஃப்டி ஆஃபீஸர் கேட்டு போகணும். ஆனால் சேஃப்டி ஆஃபீஸர் யாரையும் கேட்டு போக தேவையில்லை, அவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருங்க. ஏன்னா ஃப்ரீடம் பிரிங்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நான் சொல்லலை, சாட்சாத் இந்திரா காந்தி அம்மா சொன்ன வார்த்தை அது, ஃப்ரீடம் பிரிங்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த வார்த்தை அவங்க தான் சொன்னாங்க. அதனால் வந்து அவங்க பேர்லேயே ஏதாவது ஒரு இரும்பு பெண்மணி ஒரு இந்திரா காந்தி அம்மான ஒரு பாதுகாப்பு, ஒரு இந்தியாவுடைய பாதுகாப்புன்னு கருதப்பட்டாங்க இல்லையா, அந்த வகையில் வந்து அவங்களுடைய பெரிய அந்த கல்லூரிக்கு வச்சு பெண்களுக்கான வேர்ல்டு உலகத்திலேயே முதல் சேஃப்டி கல்லூரி அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறதுல ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து மாணவிகள் மத்தியில், நான் 9th படிக்கிறேன் சார், 10th படிக்கிறேன் சார், அந்த பெண்களே பேசும்போது இன்னும் சிறப்பாக இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு அம்மா பேசுகிறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு துபாயில், நானும் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், அங்கே வந்து ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுறாரு, நான் சேஃப்டி படித்து நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. அந்த மாதிரி அந்த அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சில பேர் தயங்குறாங்க. நிறைய ஆஃபர் வருது சென்னையை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் நிறைய ஆஃபர்ஸ் வருது, பெண்கள் இருக்காங்களா சேஃப்டி படித்தாங்க அப்படிங்கிற, அதனால அந்த பெண்களுக்கான ஒரு கல்லூரி ஆரம்பிச்சோம். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சேஃப்டி காலேஜ் IIPHS-னா, வேர்ல்டுடைய ஃபஸ்ட்டு உமன் சேஃப்டி காலேஜ் வந்து செய்யக்கூடியவங்க இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஃபுல்லாக ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண கூட வெளியில் போயிடுறாங்க. அப்போ அந்த நிறுவனத்தை யார் நினைக்கிறீங்கன்னா அவங்களோட மனைவி தான் அந்த நிறுவனத்தை, இது ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இல்லை, உலகமே இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. அது எஸ்பெஷலி இந்தியா பொறுத்த வரைக்கும், ஏன்னா எல்லா வகையிலுமே வந்து வெளியில் அதாவது மற்றவங்கன்னா உள்ளே இருக்க பாதுகாப்பு மட்டும் பார்ப்பாங்க, ஆனால் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே கணவன் விட்டுட்டு போன வேலையை மட்டும் இல்லாமல் வெளியில் போயிருக்க கணவனுடைய அங்கேருந்து ஃபோன் பண்ணிக்கப்போ சாப்பிட்டீங்களா எப்போ வரீங்க, 10 நிமிஷம் லேட்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, எங்கே வந்துருக்குறது இன்னொரு தாய்னு வச்சுங்களேன், தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் தாய்க்கு பின்னாடி நினச்சிங்க, அதாவது செகண்ட் கேட்டகரி நினச்சிங்க. முதல் ஒரு ஆணுடைய முதல் வாழ்க்கையை வந்து அம்மா பார்ப்பாங்க, அடுத்த பெண் வாழ்க்கை செகண்ட் லைஃப் வந்து மனைவி பார்ப்பாங்க, அதுதான் தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து பெண்ணுன்னு சொன்னாவே பாதுகாப்பு தான், பெண்ணுன்னு சொன்னாவே பாதுகாப்பு தான். நிறைய பேர் நான் சொன்னாங்க குழந்தை இல்லை அதனால் அம்மா இல்லைன்னு, பெண்ணாக பிறந்தாவே அம்மா தான். நிறைய பேர் சொல்லுமா சின்ன குழந்தை மாமா அப்பாமான்னு பேசுகிறது என்ன காரணம், பெண்ணாக பிறந்துட்டாவே குழந்தை இருந்தாலும் திருமணம் ஆனாலும் ஆகிவிட்டாலும் குழந்தை பிறந்தாலும் பிறகுனா பெண்ணுனாவே அம்மா தான் இல்லைங்களா, அதனால் வந்து அம்மான்னு சொன்னால் பாதுகாப்பு தான். ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு ஒரு கம்பெனி நிர்வாகிக்கும் போது நம்ம இப்போ இந்தியாவிலேயே மிகப்பெரிய கம்பெனியில் CEO-ல பெண்கள் தான் இருக்காங்க, அதை நிர்வாகிக்கும் பண்ணணும்னா பல ஆஸ்பெக்ட்ஸ் பல ஆங்கிளில் பார்ப்பாங்க, சேஃப்டினா என்னென்னு பார்ப்பாங்க. அதனால் பெண்கள் வந்து இப்போ படிக்கணும் ஆர்வம் வந்துருச்சு. இப்போது சிறு குறு தொழில்னு சொன்னீங்க, இப்போல்லாம் ஒரு சர்டன் மேன் பவர் ஒரு 60, 70, 80 இன் ஃபியூச்சரில் மேண்டேட்டரி பாருங்கள், கமிங் இயரில் வெரி ஷார்ட்லி இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், சீக்கிரமே வந்து இத்தனை மேன் பவர் வந்து அங்கே ஒரு சேஃப்டி அவசர் மேண்டேட்டரியாக கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற சட்டம் விரைவில் வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா தாலுக் வைஸ் எப்படிங்க விஏஓ போட்டிருக்காங்க இல்லையா, அது மாதிரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஏஓ, அது மாதிரி தாலுக் வைஸ் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன கவர்மெண்ட்லேயே சேஃப்டி அவசர் போடலாம்,
ப்ளஸ் வந்து சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்குன்னா அங்கே சேஃப்டியாக இருக்காங்களே. இப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வைக்கணும்னா அங்கே டிஃபார்ம் படிச்சோட வேணும், ஆள் வேணும் இல்லை, டிஃபார்ம் படித்தா மெடிக்கல் ஸ்டோர் வைக்க முடியும். அதுபோல் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வைக்கிறதுக்கு, அதுபோல் விரைவிலேயே இப்போ எம்என்சி கம்பெனி நான் சொன்ன மாதிரி சைனாவில் உள்ள கம்பெனி ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு. இப்போ இப்படி வரும்போது அந்த மாதிரி அந்த சேஃப்டிக்கான, இப்போ பாருங்கள் லெபனானில் குண்டு அடித்தோடனே ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆந்திரா நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி சார் என்ன பண்ணாலும் உடனே சேஃப்டி டிரைவ் அது வந்து இம்பார்ட் பண்ணுங்கன்ட்டார். அது மாதிரி விரைவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க வரும். அதனால் வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய குழந்தைகள் மகளோ மகனோ இப்போ 10வது முடிச்சிருக்காங்க அப்படின் பொழுது இந்த 10ஆம் வகுப்புல இருந்தே இந்த சேஃப்டி படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு முறை சொல்லிடுவோம் சார். நம்ம சேஃப்டியில் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி கோர்ஸ் இந்தியாவில் IIPHS கல்லூரியில் மட்டும் இல்லை, IIPHS தான் இந்த சேஃப்டியை வந்து 15 வருஷத்துக்கு முன்னதாக அறிமுகப்படுத்துச்சு. ஆனாலும் தற்போது சேஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு 6, 7, 8 கல்லூரிகள் இருக்குது. அதை நான் சொன்ன மாதிரி டேராடூனில் இருக்குது, உத்தரகாண்டில், மகாராஷ்டிரா, நாக்பூரில், அது ஆசியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபயர் சர்வீஸ் காலேஜ் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஆரம்பித்தது. அண்ட் தென் அடையாரில் இருக்கணும் மத்திய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரீஜினல் லேப் இன்ஸ்டியூட் அங்கே இருக்குது, விருகம்பாக்கம் சென்னை IIPHS கல்லூரியில் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய முன்னாள் ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லுவாங்க, அதை இப்போ வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி NIT சொல்கிறாங்க அங்கே இருக்குது. அண்ட் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய IIPHS கல்லூரியில் அங்கே இருக்குது. இதில் எல்லா கல்லூரிலும் சேஃப்டி இருந்தால் கூட IIPHS என்னென்னா எல்லா கோர்ஸும் ஒரு 10th முடித்தவங்கலேருந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, அரியர் வச்சவங்க, இப்படி எல்லாரும் படிக்கிற வகையில் IIPHS கல்லூரி மட்டும் தான் இருக்குது. சரிங்க சார், கண்டினியூ பண்ணி பேசலாம். அதுக்கு ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஜெயசக்திங்க. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ. எங்கிருந்து பேசுறீங்க நீங்க? என் பேர் ஜெயசக்தி. ஜெயசக்தி எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சி மாவட்டம். டிவி பார்க்காதீங்க, திருச்சியில இருந்து பேசுறீங்க, உங்க கேள்விகள் நீங்க கேட்கலாம், டிவி பார்க்காதீங்க. கேளுங்கம்மா. மேம் நான் திருச்சி மாவட்டம் தரகம்பில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க உங்க கேள்வி கேளுங்க. மேம் இப்ப என் தங்கச்சி 10th முடிச்சிருக்கா மேம். சரி, என் தங்கச்சிக்காக நான் பேசுறேன் மேம். தாராளமா 10th முடிச்சிருக்கா, தம்பியா டிப்ளமோ அண்ட் சேஃப்டி மேனேஜ் படிக்க சொல்லுங்க. என் தங்கச்சி 10th முடிச்சிருக்கா மேம். சரி, தங்கச்சியா தம்பியா மேடம்? தங்கச்சி. சார், ஹலோ சார். உங்க தங்கச்சி 10th முடிச்சிருந்தா டிப்ளமோ ஜாயின் பண்ண சொல்லுங்க, பக்கத்துல தான் இருக்கு IIPHS காலேஜ், திருச்சி ஏர்போர்ட் வழியா புதுக்கோட்டை போற வழியில. 11th. ஹலோ, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஜெயசக்திக்கு? நீங்க டிவி பார்த்து பார்த்து பேசுறீங்கனா ரெண்டு முறை உங்களுக்கு கேக்கும், நீங்க போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. சொல்லுங்க சார். டிப்ளமோ படிக்க வைக்கிற மாதிரி ஐடியா இல்ல சார். ப்ளஸ் டிகிரி படிக்க வைக்கணுமா? ஆமா, ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 படிக்கலாம். ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 எனி குரூப் படிக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லமா, எனி குரூப் படிக்கலாம். இருந்தாலும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் தான் படிங்க. அது கொஞ்சம் இன் ஃபியூச்சர் அதாவது சட்டத்திட்டங்கள் மாறினா கூட இப்போ நீங்கள் சேஃப் ஆகிக்கலாம். சேஃப்டி கோர்ஸ் படிக்கிறதுக்கு சேஃபாக தான் படிக்க வேண்டியிருக்கு. ஓகே, என்ன மாதிரி சட்டத்திட்டங்கள் மாறும்னு நினைக்கிறீங்க சார்? இன் ஃபியூச்சர் இப்போ யார் வேணாலும் படிக்கலாம்னு இப்போ இருக்கு. இன் ஃபியூச்சரில் வந்து ஏற்கனவே இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள்லாம், ஏன்னா சேஃப்டியில் பிஇ கிடையாது, இந்தியாவில் பிஇ கிடையாது, எம்இ மட்டும் தான் இருக்குது. ஆனால் சேஃப்டியில் வந்து பிஎஸ்சி டிப்ளமோ இப்படி எல்லாமே IIPHS காலேஜ் மட்டும் தான் இருக்குது. ஆனால் IIPHS பிஇ கிடையாது, பிஇ இந்தியாவில் எங்கேயும் கிடையாதுன்னு வச்சுருக்கேன். அப்போ வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எடுத்தால் இன் ஃபியூச்சரில் என்ன பண்ணுறாங்கனாக்க ஒரு ஜிஓ இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ ஒரு அமெண்ட்மெண்ட்டில் எனக்கு இது ஆகலை. அதனால் வந்து அது படித்தா இன் ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அவங்க வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தாங்கன்னா ப்ளஸ் டூ முடித்த பிறகு அவங்க நினைக்கிற மாதிரி பிஎஸ்சி மாதிரி டிகிரி எடுத்து படிக்கலாம் சார். சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஏசி நம்ம வீட்டில் ஏசி வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் வச்சுக்கொண்டேதானே. ஓகே சார, இப்போ நம்ம சேஃப்டி காலேஜில் படிக்கிறதுக்கு என்னென்ன டிப்ளமான்ஸ் இருக்குது, டிகிரிஸ் இருக்குது, அதை பற்றி தான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி விளக்கமாக சொல்லிடலாம் சார். 10th முடித்த மாணவர்களுக்கான 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் இருக்குது. ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு வந்து பிஎஸ்சி ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது. நான் 10th படித்தேன் சார், அதுக்கப்புறம் 3 வருஷம் டிப்ளமோ படித்தேன் சார், ஆனால் அரியர்ஸ் இருக்குது, நான் இனிமேல் திரும்பவும் 3 வருஷம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். டிப்ளமோ மாணவர்கள் எஸ்பெஷலி அரியர் உள்ளவங்களுக்காக 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது இந்த ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில். நான் ஏற்கனவே டிகிரி முடிச்சிட்டேன் சார், பிஇ பிடெக் ஏதோ படிச்சிட்டேன், ஆனால் எனக்கு பண்ணி வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சா கூட எனக்கு போதுமான சம்பளம் கிடைக்கல. நான் இதை படிச்சு போனால் நல்லா இருக்குன்னு ஆசைப்படணும். நீங்கள் வந்து 1 இயர் வந்து பிஜி டிப்ளமோ படிக்கலாம், இல்லை சார் நான் 2 வருஷம் படிக்க வசதியாக இருக்குன்னா எம்பிஏ அல்லது எம்எஸ்சி படிக்கலாம். ஸோ எல்லாரும் படிக்கிற வகையில் IIPHS கல்லூரி கோர்சஸ். அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். எங்கிருந்து பேசுறீங்க? சேலம் சார். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா சார்? உங்க கேள்விகளை கேளுங்க.
தம்பி உங்க பேர் என்னப்பா? சொல்லுங்க சையத், உங்க கேள்வியை கேளுங்க. ஒரு வருஷம் கோர்ஸ் தான் படிக்கலான் இருக்கேன் சையதுங்க சார். சரி, என்ன படிச்சிருக்கீங்க? ஹலோ சார், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? அதான் சார், ஒரு வருஷம் கோர்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா சார்? 10th முடிச்சிருக்கேன். 10th முடிச்சிருக்கீங்களா? தாளமா 1 இயர் கோர்ஸ் படிக்கலாமா? 10th முடிச்சிருக்கீங்க. நான் டிப்ளமோ படிக்கணும். ஃபீஸ் கட்ட முடியல. டிப்ளமோ ஃபீஸ் கட்ட முடியல. நீங்க நல்லா படிங்க. அந்த 1 இயர் ஒழுங்கா படிச்சீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல அவங்களுக்கு ஒரு ஜாப் ட்ரைனிங் வாங்கி கொடுப்பாங்க. அதுல ஒரு ஸ்டைபண்ட் கிடைக்கும். அதை வச்சே நீங்க வந்து பணம் கட்ட ஆள் இல்லை அப்படி சொல்லாம அதெல்லாம் சும்மா, அதாவது அவங்களே வசதி வாய்ப்பை செஞ்சு கொடுத்தா கூட, கவர்மெண்டே படிக்க லோன் கொடுத்தா கூட, நம்ம எப்போ ஒரு மனிதன் அடுத்தவங்களை குறை சொல்கிறாங்களோ, நீங்கள் 3 வருஷம் படிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா பொருளாதாரத்தை காரணமாக சொல்லாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு 1 இயர் முறையாக படிச்சுட்டு நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் மேனேஜ்மெண்ட் கேளுங்க, ஜாப் ட்ரைனிங் வாங்கி கொடுங்கன்னு. அவங்க வாங்கி கொடுக்கும்போது அதுக்குடைய ஸ்டைஃபண்ட் எப்படி கிடைக்கும்? நீங்கள் பிஇபிடெக் படிச்சுட்டு போனால் என்ன சேலரி கிடைக்குமோ அது உங்களுக்கு சேஃப்டியாக வச்சு ஸ்டைஃபண்டாக கிடைக்குது. அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக படிக்கலாம். இல்லை இல்லை சார், எனக்கு அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லி வேணாம் சார், 1 இயர் படிக்கிறேன்னா நீங்கள் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதெல்லாம் படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். எதுவுமே முடிஞ்சு போகல, இனிமேல் தான் ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஐஏபிஎச்எஸ் கல்லூரியினுடைய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் கிடைக்கும். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்கள். லைனில் இருக்கீங்க, உங்கள் பெயர் சொல்லலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். ஆ, உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் வைஜெயந்தி மேடம். வைதேகி, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னையிலேயே சேஃப்டி இன்ஜினியர் ஒர்க் பண்ணலாமா? என்ன கல்யாணம் ஆச்சுன்றீங்க, குழந்தை இருந்தால் ஒலிம்பிக்கில் போய் மெடல் வாங்கலையா? அது ஒரு பெரிய மேட்டர் இல்லாமல் படிக்கணும்னு ஆர்வம் வந்துச்சுல, அதுக்கே என்னுடைய சல்யூட். நீ தாராளமாக படிக்கலாமா? விருகம் இந்த பாருங்கள், அந்த காலேஜோட நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. படிக்கலாமா? அங்கே கேள்வி வேண்டாம், தாராளமாக படிக்கலாம். ஓகே சார. இப்போ 10th முடிச்சவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் எல்லாம் வந்து கை கொடுக்குமா, எப்படி சார்? 10th முடிச்சுட்டு உங்களுக்கு வயசு 25-30 வயசு இருந்துச்சு அப்படின்னாக்கா, நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து இப்போ உலகம்னு நான் தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ட்ராக், அதாவது கமர்ஷியல் ட்ரைனிங் கீழே, அது வந்து அவங்களுக்கு சர்வீஸ் ஆக்ட் தான் கட்டணும். அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கொடுக்க இப்போவும் நடக்குது. அது யூகே கவர்மெண்ட் ஐ மீன் ப்ரைவேட்லேயும் நடத்துகிறாங்க, இம்போஸ் ஐஎஸ் குப்பில் நடத்துகிறாங்க, நம்ம கல்லூரி சார்பில் நடத்துகிறாங்க. இதுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க, அதனால தாராளமாக படிக்கலாம். படிக்கலாம். அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்கள். கார்த்திகா. கார்த்திகேயன் மேம். கார்த்திகேயன் சார், எங்கிருந்து பேசுறீங்க? தேனி மாவட்டம் மேம். உங்க கேள்விகளை கேட்கலாம். கேள்வி கார்த்திகேயன், உங்க கேள்வி கேளுங்க சார். நான் இது மாதிரி டிப்ளமோ படிச்சேன் சார், மெக்கானிக்கல். சரி, படிச்சேன் சார். சரி, ஃபயர் சேஃப்டி 1 இயர் படிச்சேன் சார. ஃபயர் சேஃப்டி எங்க படிச்சீங்க? ஃபயர் சேஃப்டி எங்க படிச்சீங்க? இந்த காலேஜ் சொல்லி கொடுத்தாங்க சார். எனக்கு என்ன கல்லூரியில இல்ல சார், புரியல. இல்ல சார், காலேஜ்ல இருந்து சொல்லி கொடுத்தாங்க சார். எனக்கு டிப்ளமோ, தனியா டிப்ளமோ இருந்து கேக்குறாங்க. அப்படி ஏதாவது 1 மந்த் வேணும்னா நீ கொண்டே கொடுத்தா கிளரிக்கல் மிஸ்டேக் ஆகிக்கலாம், நீ கொண்டே கொடுத்து 1 மந்த் மாற்றி வாங்கிக்கங்க தம்பி. அப்படி இல்லை ஃபர்தராக நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி மூலியம் படிக்கணும் ஆசைப்படுங்கன்னா அந்த கல்லூரி ஃபீஸ் இல்லாமல் மீண்டும் படிக்க வைக்கிறேன். மேனேஜ்மெண்ட்டில் படித்தவங்கள அந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு அந்த மின் டியூஷன் ஃபீஸ் பட்டி நீ தாளம் படிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததற்கு மிக்க நன்றிங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. ஹலோ ஹலோ, நாங்கள் தாங்க கேட்டேங்க. உங்கள் பேருங்க? ரேவதிங்க. ரேவதிமா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க மதுராந்தகத்துல இருந்து பண்றோங்க. உங்க கேள்விகள் கேட்கலாமா? எங்க பொண்ணு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. சரி, இப்ப இந்த கோர்ஸ் படிக்க முடியுங்களா? உங்க பொண்ணு 1 வருஷம் மட்டும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிக்க சொல்லுமா? ஏற்கனவே எம்பிஏ முடிச்சிருக்கறனால இந்த கோர்ஸ் முடிச்சாக்க
ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இந்த ஒன் இயர் பாதி மாதம் சிக்ஸ் மந்த் போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பொண்ணுக்கே ஜாப் ஆப்பர்ச்சு நிறையா வரும். நாங்களே கிளியர் கொடுக்க போகணும் படிச்சங்களா தாராளம் படிக்க சொல்லுங்கள். ஒன் இயர் கோர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா படிக்க சொல்லுங்கள். மேற்கொண்டு விவரங்களுக்கு நீங்கள் அந்த எண்ணுக்கு அழைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் கொடுப்பாங்கம்மா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். சரி, இப்போ நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு படிக்கணும் அப்படின்னா ஒரு சிரமமா இருக்கு. காரணம் என்னன்னா மதிப்பெண்கள். மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்காக தான் படிப்பு அப்படின்னு வந்து நினைச்சிருக்கிறவங்களால தான் அந்த மதிப்பெண்கள் எடுக்க முடியல. பட் அவங்களுக்குள்ள திறமை இருக்கும். நம்ம சேஃப்டி காலேஜ்ல மதிப்பெண்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உள்ள வரக்கூடியவங்க இங்கேயும் எக்ஸாம் இருக்கும்ல, இங்கேயும் நாங்கள் மார்க்ஸ் எடுக்கணும்ல, அது எங்களால முடியுமா, அது எடுத்தாதான் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதாவது இப்பதான் கிரேட்ல மார்க் போட வேண்டாங்களே பிளஸ் அதெல்லாம் பாஸா பாஸ் போடுது. ஆனா என்னன்னா சேஃப்டி படித்தா உடனே வேலை கிடைக்கும், அதெல்லாம் உண்மை தான். எல்லா துறையும் வேலை கிடைக்கும், அதுவும் உண்மை தான். உலகெங்கு வேலை கிடைக்கும், அதுவும் உண்மை தான். நல்ல சம்பளம் கிடைக்கும், அதுவும் உண்மை தான். எல்லாமே உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், எனக்கு நல்ல சம்பளம் வேணும், எனக்கு நல்ல பதவி வேணும். ஓகே, உங்களால் அந்த கம்பெனி கிட்ட கிடைக்கும் அறிவு, சேஃப்டி சம்மந்தமான அறிவு. ஆனால் மாணவர்கள் அதை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன அப்படின்னாங்க, நீங்கள் அதை புரிஞ்சிக்காம என்ன பண்ணுறீங்கன்னாக்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ஜினியரிங் காலேஜில் படித்து டிஸ்டிங்ஷன் வாங்கி வேலை கிடைக்கல. என்ன காரணம்? கல்லூரி காரணம் அல்ல, நம்ம தான் முழுக்க முழுக்க காரணம். நம்ம அதுக்கான தகுதி நம்ம வளர்த்துக்கணும் இல்லையா? ஓகே சார், இதை பற்றி தான் நம்ம நாளைக்கும் டீட்டெயிலாக பேச போகிறோம். உள்ள வரக்கூடிய மாணவருக்கு நம்ம எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம், அவங்களுடைய மனநிலை எப்படி நம்ம மாற்றுறோம், எப்படி அவங்கள ஒரு ஆஃபீஸர் கேட்டகரிக்கு கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கும் நம்ம வந்து விளக்கமாக பேசலாம். ரொம்ப 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 நன்றி. நன்றி மேம். நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.